கோவையில் காரில் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் அனைத்து கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கு காலைக்கு ஒரு 4-5 மணிக்குள்ள ஒரு மாருதி 800 காரு இந்த ரோட்ல வந்த காருலேருந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதில் அந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர் வந்து அந்த சம்பவ இடத்துலே இறந்துருக்கிறாரு. அவருடைய ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்துட்ருக்குறோம். இடம் வந்து பக்கத்தில் அருகாமையில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அதனுடைய முன்னாடி கொஞ்சம் ரோட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால் இன்னும் அதிகமாக அதில் என்ன இருக்குது அப்படின்ற கவனம் செலுத்திட்டுருக்குறோம். தடய அறிவியல் துறையிலேருந்து உயர் அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன மெட்டீரியல் அதில் இருக்குது அப்படின்றத கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே எது விபத்தோ எதுன்னு அதுக்குள்ளே ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும்போது கேஸ் வெடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. எல்லா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அத்தனை பாசிபிலிட்டியும் எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்காக தான் ரொம்ப சீனியர் லெவல் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க இன்னும் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் சீனியர்களுடைய எக்ஸாமினேஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸாக ஒரு 6 டீம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இது இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ், வேறு என்ன எவிடன்ஸ் இருக்குது, பக்கத்தில் யார் இருந்தாங்க, என்ன பார்த்தாங்கன்ற விவரங்கள்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷனுடைய ப்ராக்ரஸை தெளிவாக உங்களுக்கு நாங்கள் மாலையில் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த சம்பவம் குறித்து ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் அவர்கள் பேசிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குருசாமி தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, தற்போது வரைக்கும் இந்த விஷயத்துல கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? அந்த வண்டியில இருந்த எல்பிஜி என்டார்ஸ்டா, அதுக்கான உரிமம் எல்லாம் வச்சிருக்காங்களா, அதுக்கான அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கா? காவல்துறை இன்னும் இது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரில் இருந்த சிலிண்டர் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் என்பதுதான் தற்போதைய முதல்கட்ட தகவலாக இருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக இது குறித்து விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். சற்று முன்னர் சம்பவ இடத்தை நேரடியாக பார்வையிட்ட ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேசும்போது அனைத்து கோணங்களிலுமே விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக அந்த இடத்தில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருந்தது என்பது குறித்தான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6 தடயவியல் குழுவினர் சம்பவ இடத்தில் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதற்காக இயங்கும் நடமாடும் ஆய்வகம் சம்பவ இடத்திற்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆய்வகத்தை நேரடியாகவே சம்பவ இடத்திற்கு கொண்டு வந்து தற்போது அங்கு இருக்கக்கூடிய தடயவியல் உயர் அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலிண்டர் வெடித்ததற்கான காரணம் என்ன, அது எப்படி வெடித்தது என்பது குறித்தான விசாரணைகளானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உட்பட உயர் அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்திலேயே முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களும் அடைக்கப்பட்டு காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கூடுதலாக வெளி மாவட்டங்களிலிருந்தும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் விசாரணையில் முதல்கட்டமாக அந்த கார் யாருடையது என்பது குறித்து விசாரணையின் போது பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான கார் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அது குறித்து விசாரணை மேற்கொண்ட பொழுது பிரபாகரன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காரை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அங்கு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கார் டீலரிடம் கார் விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த கார் டீலரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே சம்பவ இடத்தில் உயர் அதிகாரிகள் அனைவருமே முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தான விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் சம்பவ இடத்திலிருந்து மொத்தம் 2 சிலிண்டர்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் வெடித்ததன் காரணமாக விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்ற ஒரு கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சம்பவம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பாக நடைபெற்றிருப்பதன் காரணமாக கூடுதல் கவனத்துடன் அனைத்து கோணங்களிலுமே போலீசார் தற்போது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள், மோப்பநாய் உட்பட அனைத்து பிரிவினருமே தற்போது சம்பவ இடத்தில் முகாமிட்டு இந்த விசாரணையை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இப்போ காரில் இருக்கக்கூடிய எல்பிஜி கிட்ட பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து எல்பிஜி கிட், அதுக்கு வந்து தனியா வந்து என்டார்ஸ்மெண்ட் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. மற்றொன்று ரொம்ப பழைய மாடல், அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரை அப்படியே கார்ல வச்சு பயன்படுத்துறது. இப்ப இந்த சம்பவத்துல நேரடியாக அந்த சிலிண்டர் அப்படியே பயன்படுத்தியிருக்காங்களா, இல்ல காருக்கான எல்பிஜி கிட் மூலமா இது பயன்படுத்தியிருக்காங்களா?
நேரடியாக சிலிண்டரை நேரடியாக பயன்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வாகனத்திலிருந்து 2 சிலிண்டர்கள் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் செய்யப்பட்ட சிலிண்டர்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. ஆனால் சமையல் எரிவாயு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்கள் தான் 2 சிலிண்டர்கள் பயன்படுத்தப்பட்டு சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் கார் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி இருக்கிறது. மேலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தற்போது சேகரிக்கக்கூடிய பணியில் தடயவியல் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பொருட்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டு ஆய்வுக்கு பின்னரே முழுமையான தகவல்கள் தெரிய வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலைக்குள் இந்த விபத்துக்கான காரணம் குறித்தான முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்கட்ட விசாரணையில் சிலிண்டர் வெடித்திருப்பது மட்டும் உறுதியாகக்கூடிய நிலையில் இதற்கு பின்னணி இதனுடைய வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பதான விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அது விசாரணைக்கு பின்னரே இது குறித்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும் எனவும் அனைத்து கோணங்களிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் இந்த நிகழ்ந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என்று ஏடிஜிபியும் தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். களத்திலிருந்து தற்போதைய நிலவரம் என்ன நமது இன்று நமது செய்தியாளர் குருசாமி வழங்கதையும் கேட்டோம். நன்றி குருசாமி உங்களுடைய தகவல்களுக்கு.